வணக்கம் சார். கேப்டன் அவர்கள் மறைந்திருக்கிறார், உங்களுடைய இரங்கலை நீங்க பதிவு செய்ய. சார் வணக்கம். அது இது என்னோட குடும்பத்துல ஒருத்தரை தவிர ஒரு ஒரு தவறுனா எப்படி எந்த வழி இருக்குமோ என்ன மனநிலை இருக்குமோ அதே மனநிலை ரசப்பனா இருக்கேன். காலையில இந்த செய்தி எனக்கு கிடைக்கும் போது ஒரு 6:30 இந்த செய்தி கிடைக்கும் போது எனக்கு இது ஏற்றுக்க மனசு ரொம்ப மறுத்துது. பட் இருந்தாலும் இயற்கை அவருடைய இறந்த காரணம்லாம் நம்ம வந்து அது போலீஸ்டே போட்டிருக்கோம், அது மருத்துவமனையுடைய செய்தி இருக்கும், குடும்பத்தார் சொல்லுவாங்க. அது வந்து அந்த கொரோனா வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா பட் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனிதரை, நல்ல மனிதரை இழந்துட்டோன்றார். அவர் இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்திற்கு அவருடைய அந்த அந்த அது ஒரு இரங்கல்னு ஒரு சாதாரண வார்த்தை சொல்ல நான் தவறுறேன். பட் அந்த குடும்பத்துல ஒருத்தரா நானும் அந்த வழியை தாங்கிப்பேன். நானும் அந்த வழியை வந்து எனக்கே ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலையில நிறைய நிறைய விஷயங்கள் நான் அதை எதிர்பார்க்கும் போது, மனசு எதிர்பார்க்கும் போது அந்த குடும்பத்துக்கு இருங்க சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஸோ ரொம்ப 82 அவரை நான் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார். பக்கத்துல இருந்து ரொம்ப ஒரு அண்ணனா இருந்து பக்கத்துல இருந்து பார்த்து என் வீட்டு சாப்பாட்டு அவர் சாப்பிட்டுருக்காரு, அவர் வீட்டு சாப்பாடை தான் சாப்பிட்டுருக்கேன். அவருடைய திருமணத்தின் போது புலன் விசாரணையை 100 அப்பதான் அவருடைய அவர் தமக்க மைதான மதுரையில் அவருடைய திருமணம் நடந்தது. அதனால அவருடைய முதல் குழந்தை பிறந்து அவருடைய பெரிய மகன் பிறக்கும் போது நாகர்கோயில நாங்க வந்து மனோபாலா ஷூட்டிங்ல இருக்கோம். நேத்து நைட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் என்னுடைய டிராயர்ல வந்து 100 தாள் நிறைய இருக்கு. இந்த நியூஇயர்க்கு வந்து பல புத்தாண்டு நாங்க படப்பிடிப்பு நாங்க நடத்தியிருக்கோம் பல ஆண்டுகள்ல. கிட்டத்தட்ட வந்து அந்த புலன் விசாரணையில இருந்து இன்னும் நியூஇயர்னா ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு ஹாஃப் டே அவர் சொந்த படம்ன்றதால ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் வச்சுட்டு அன்னைக்கு எல்லாரையும் பணம் எல்லாருக்கும் ஒரு 100 தாள் கொடுப்பாரு. அவர் அப்ப 100 கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து அந்த பேர் விஜயகாந்தன் போட்டு நான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நியூஇயருக்கு பணம் கொடுக்குறேன்னா அது கத்து கொடுத்தவர் அவர் தான். எனக்கு இன்னைக்கு ஒரு ஒரு நம்மளை வந்து ஒரு பெரியவன் நான் நினைச்சு மதிக்க மதிச்சு பார்க்க வராங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன். அதே போல வந்து அவருடைய அவருக்கு சார்ந்து இருக்கிற அந்த நட்பு வட்டாரம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும், கொஞ்சம் பொறாமையா இருக்கும். நமக்கு வந்து ஐயோ ஒரு நல்ல நட்பு, நல்ல ஒரு உளமார நட்போட இருக்காங்களே அப்படின்னு. ஆனா அவர் வந்து அங்க வந்து அறிவை பயன்படுத்தாம அன்பை பயன்படுத்தி இருக்காரு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவர் வந்து தன்னை அறிவாளியா காமிச்சுக்கணும்னு நினைக்காம இது வந்து தனக்கு வந்து தன் அந்த எந்த மட்டத்துல ஒரு 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 நட்பன்ற போன அந்த இதுக்கு பழக ஆரம்பிப்பாரு அவர். அது அவர்கிட்ட சிறந்த ஒரு பண்பா தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஒரு ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்குவோம். அவர்கிட்ட இருந்து நான் நல்ல பண்புகளை, நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை கத்துக்கிட்டேன். அவரோட உடன்றிருந்த ராவுத்தர் ஆகட்டும், அல்லது சுந்தராஜன் சார் ஆகட்டும், அல்லது ரவி ஆகட்டும், அல்லது மதுரையில இருந்து பொண்ணா படிச்சவங்கவங்க எல்லாம் ஒன்னா விளையாண்டவங்க, ஒன்னா தியேட்டர்ல படம் பார்த்தவங்க, அங்க வந்து கல்லறுகள் விழால வந்து ஒன்னா கலந்துகிட்டாங்க. பல முறை பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்திருக்காரு. நான் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கோம். நான் ஒரு நடிகருக்கு ஒரு நடிகரா அல்லாது ஒரு சக என்னோட கூட நடிக்கிற ஒரு ஒரு கதாநாயகன், நான் ஒரு நல்ல படம் பண்ணும்போது நாங்க பேரரசன் ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தப்ப நான் வந்து நெகம் வெட்டி விட்டுருக்கேன் சார் அவருக்கு. இது வந்து அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் யாராவது பண்ணுவாங்க, இல்லை அவரோட உதவியாளர் பண்ணலாம். அவருக்கு நெகம் வெட்டி விடும்போது அவரே சொல்லுவாரு, ஆனந்தராஜ் பார் அழகா வெட்டுது, நீங்க எல்லாம் என்னடா வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 அனைத்துக்கும் கடந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனிதரா என் கூட நிறைய நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு கத்து கொடுத்துருக்காரு. நீங்களும் அவரும் டிராவல் பண்ணது வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நீங்க 82 இருந்து அவரை பாக்குறீங்க, நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்கள்லாம் வந்து சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவரை பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? அதுதான் அவரை பத்தி நினைக்கும் போது நிறைய பேர் அவரை பத்தி பேசுறதுக்கு அவரோட நினைவுகள் ஒவ்வொருத்தரோட இருக்கும், ஒரு பழக்கம் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல கதாநாயகி கூட அவர் கிடைக்காம அவரு ஸ்ட்ரகிள் பண்ண நேரத்துல அவர் கூட இருந்து பக்கத்துல இருந்து பாத்திருக்கோம். ஒரு நல்ல கதாநாயகி கிடைப்பாங்களா? அவர் ஆசைப்பட்ட ஒரு கதாநாயகனுக்கு இருக்கிற ஆசை, இவரோட நடிக்கணும், இவரோட நடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க அம்மாவா இருக்கணும், இவர் அப்பாவா இருக்கணும், இவர் வில்லனா இருக்கணும், இவங்க வந்து எனக்கு ஜோடியா நடிக்கணும் அப்படின்னு நடிச்ச ஒரு கதாநாயகி லிஸ்ட் இருக்கு அவர்கிட்ட.
அவரு உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது வந்து, ரொம்ப நிறைய நடிகைகள் வந்து இன்னும் அவர் ஆசைப்பட்ட நடிகைகள் வந்து அவரோட நடிக்கல, ஒரு கதாநாயகனா அது நடிக்கலன்றதா எனக்கும் தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்கு சார், நிறைய நிறைய சோதனை. ஏன்னா இந்த காலத்துல வந்து அதெல்லாம் நினைவு கூர்ந்துட்டே இருக்கலாம், நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம். சார், எத்தனையோ நடிகர்களை நீங்க பாத்திருக்கீங்க, அவங்களோட பழகிருக்கீங்க, அவங்கள்ட்ட இருந்து விஜயகாந்த் சார் என்ன வேறுபடுறார் சார்? நட்பு ரீதியா வேறுபடுவார் சார். அவர்கிட்ட இருக்க நட்பு கூட்டம் வந்து, நான் ஹீரோவை பண்ணும்போது நான் எனக்கு கூட்டு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு, எங்கெல்லாம் கவனமா இருக்கணும்னு எனக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நான் வில்லனா பண்ணும்போது மீண்டும் வில்லனாகன்னு டைட்டில் போட்டு என்னை வந்து எனக்கு வந்து மீண்டும் வில்லனாகன்னு போட்ட ஒரே ஒரே கதாநாயகர் அவர் தான். எனக்கு வந்து விஜயோட தகப்பனார் டைரக்ட் பண்ண படம் வந்து அந்த ஒரு படம் நானும் விஜயகாந்த் சார் சேர்ந்து நடித்தோம், அந்த ராஜதுரைன்னு ஒரு படம். அந்த படம் வந்து விஜயோட தகப்பனார் தான் டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படத்துல மீண்டும் வில்லன் ஆகுன்னு டைட்டில் போட்டு, இல்ல திரும்ப நீ வில்லன் பண்ணா என் கூட தான் பண்ணணும் ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது அது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான வார்த்தைகள். அந்த படம் ஃபுல்லா எனக்கு வந்து ஒரு எனக்கு கொடுத்த அவர் கொடுத்த அந்த அன்பும் அந்த மரியாதையும் அது அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பா அவருடைய அவருடைய அவர் அவர் நம்ம விட்டு பிரியல சார், நம்ம விட்டு இன்னும் பிரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அது இன்னமும் வந்து அவர் நடிச்சிருக்க படங்கள், அவருடைய நல்ல பண்புகள் இதெல்லாம் வந்து நமக்கு இதை வந்து கொஞ்சம் 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 நேரம் ஆகும் எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு, மனசு சங்கடப்பட்டு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நமக்கு பார்க்க. சார், நிறைய படங்கள் அவரோட இணைந்து நடிச்சிருக்கீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் எப்படி நடந்துப்பார் சார், அவருடைய அந்த அப்ரோச்ன்றது எப்படி இருக்கும், ஆக்டிங்கா இருக்கட்டும் பழகிறதா இருக்கட்டும் எப்படி இருக்கும்? சார் நல்லா இருக்கும் சார், ஒரு நடிகராகவே இருக்க மாட்டார். நாங்கள் வந்து நாங்கள் மாநகர காவல் பண்ணும்போது நாங்கள் டெல்லியில் போய் அவரோட ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒரு நடிகருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு ஒருத்தர் அவரோட பழகும்போது அவரோட இருக்கும்போது நிறைய 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 விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அன்பு இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஒரு திரைப்பட கல்லூரி மாணவனா நான் வந்து அவர் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு அவர் கொடுத்த மாதிரி ஒரு அங்கீகாரம் எந்த நடிகருமே கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து அது அது வந்து ஒரு நெஞ்சை நிமித்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன். வந்து ஒரு அவருடைய இந்த நிலையை வந்து ஆண்டவன் வந்து அவரை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்தாருக்கும், அவருடைய என்ன ஒரு ரெண்டு ஆண் குழந்தை அவருக்கு, ஒரு ஒரு தகப்பனா ஒரு ரெண்டு ஆண் குழந்தைக்கும் ஒரு திருமணம் செஞ்சு ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு அதுல வந்து அது அது பக்கத்துல இருந்து நாங்கெல்லாம் போய் அவரை தட்டி பிடிச்சி அண்ணா என் அண்ணனுடைய குழந்தைக்கு திருமணம் அந்த அந்த ஒரு அது அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்காம போயிட்டாரோன்னு சின்ன வருத்தம் எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குடும்பத்தாருக்கும் இந்த வருத்தம் இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பா சொல்லவே முடியாது, கண்டிப்பா இருக்கும் அந்த வருத்தம் அவங்களுக்கு. தேங்க்யூ சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். நன்றி நன்றி.